இந்த துனியாவில் சோதிக்கப்படக்கூடிய மனிதர்கள் இந்த துனியாவுக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, மாறாக அவர்கள் மறுமையினுடைய நிரந்தரமான வாழ்க்கைக்காக படைக்கப்பட்டவர்கள் என்ற உண்மை நமக்கு புரியணும். வாழ்வும் மரணமும் இறைவனின் சோதனை தான். வறுமை மட்டும் இறைவனின் சோதனைன்னு நினைச்சிடாதீங்க. அளவுக்கு மீறிய பொருளாதாரங்களும் இறைவனின் சோதனை தான். தர்மம், சத்தியம், நியாயம், நேர்மைன்னு சொல்லி வச்ச நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் முட்டாள் இல்ல. கஷ்டத்திலையும் நேர்மையா இருங்க. நீங்க ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாமல் இருங்க. உங்க வாழ்நாள்லயே அதற்கான பலனை நீங்கள் காண முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. அடம் அநியாயம் பண்றவங்க, பொய் பேசி பித்தலாட்டம் பண்ணி ஊரை ஏமாத்துறவங்க, ஊரை அடிச்சு ஒலையில போடுறவங்க, சூழ்ச்சி செஞ்சு உறவுகளை பிரிக்கிறவங்க, குடும்பங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கலகம் பண்ணி சந்தோஷப்படுறவங்க, வேஷம் போடுறவங்க, நயவஞ்சகமாக சிந்திக்கிறவங்க, இரையச்சம் இல்லாதவங்க, இவங்கெல்லாம் சகல வசதிகளோட சொந்த வீடு வாசல், சொத்துபத்து, செல்வாக்கு, வெளிநாட்டு வாழ்க்கைன்னு ஏகபோக வாழ்க்கையை வாழ்றத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா நம்ம குடும்பங்கள்லையும் சுற்றங்கள்லையும் உறவுகள்லையும் கூட இந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது, ஏன் நினைக்கும் போது கூட நமக்குள்ள கோபம் கலந்த ஒரு கேள்வி வரும். எப்படி இவ்வளோ அநியாயத்தையும் பண்ணிட்டு இவ்வளோ கெடுதல் பண்ணிட்டு இவங்கெல்லாம் சந்தோஷமா வாழ்றாங்க, வசதியா வாழ்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு தீன்தாரியா இருப்பாங்க, ஐவேளை தொழுகக்கூடியவங்களா இருப்பாங்க, மார்க்கப்பற்றுள்ளவர்களா, நல்ல அமல்கள் செய்யக்கூடியவரா இருப்பாங்க, பிறருக்கு உதவுறவங்களா இருப்பாங்க, கருணை உள்ளத்தோடு இரையச்சத்தோடு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க மிகுந்த ஏழ்மை நிலையிலையும் வறுமை நிலையிலையும் வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையும் வாழக்கூடிய மனிதர்களை நம்ம நம்ம லைஃப்ல நிறைய பேரை பார்த்துருப்போம். சொல்ல போனா நம்ம டே டு டே லைஃப்லயே இந்த மாதிரி ஆட்களை நம்ம பார்த்துக்கிட்டே கூட இருக்கலாம். அது எப்படின்னு யோசிச்சிருக்கோமா? நம்மளுடைய இயலாமையும் ஆதங்கமும் கோபமாகவும் கேள்வியாகவும் வெளிப்படுமே தவிர, என்னைக்காவது எப்படி அவ்வளோ அநியாயம் பண்றவங்க நல்லா வாழ்றாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறான், நமக்கு ஏன் அல்லாஹ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? மாட்டோம். ஏன்னா நம்ம கவலையை வெளிப்படுத்தும் போது கூட நம்ம என்ன சொல்லி கவலைப்படுவோம்? ஊர்ல அடம் அநியாயம் பண்றவங்க, அக்கிரமம் பண்றவங்க, ஊரை கெடுக்கிறவங்களெல்லாம் நீ நல்லா வாழ வைக்கிறியா, அல்ல அவங்களுக்கு எல்லா வசதிகளையும் கொடுக்குறியே, என்ன மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துற, எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகளையும் நெருக்கடிகளையும் கொடுக்குற அப்படின்னு அல்லாஹுவை பழிச்சுதான் நம்ம கவலையை கூட வெளிப்படுத்துவோமே தவிர நாம யோசிக்க மாட்டோம். ஆனா உண்மை என்னன்னா, இந்த துனியாவில் சோதிக்கப்படக்கூடிய மனிதர்கள் இந்த துனியாவுக்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல, மாறாக அவர்கள் மறுமையினுடைய நிரந்தரமான வாழ்க்கைக்காக படைக்கப்பட்டவர்கள்ன்ற உண்மை நமக்கு புரியணும். இந்த துனியால சகல வசதிகளோடையும் சகல சௌபாகியங்களோடையும் வாழக்கூடிய மனிதர்கள் இந்த துனியாவுக்காக மட்டும் படைக்கப்பட்டவர்கள் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். சோதனை நம்மளை சோதிக்கிறாங்கன்னா நம்மள அல்லாஹ்க்கு பிடிச்சிருக்கு. அல்லாஹ் விரும்பக்கூடியவனைத்தான் அவன் சோதிப்பான். அப்ப நாம சோதனைக்கு உட்படுத்தப்படுறோம் அப்படின்னா, இறைவன் நம்ம மேல அவ்வளோ அன்புல இருக்கான், நம்மளை படைச்ச ரப்பு நம்மளை அவ்வளோ நேசிக்கிறான் அப்படின்னு தானே அர்த்தம். அதை விட்டுட்டு நம்ம மாறாய அவனை பழிக்கிறோம். சோதனைகளை கொடுத்து நம்மளை பலப்படுத்துறான், சோதனைகளை கொடுத்து நம்மளுடைய பாவங்களின் எண்ணிக்கையை குறைக்கிறான். அதை அப்படித்தான் எதிர்கொள்ளணும், அப்படித்தான் யோசிக்கணும். சோதனைகள் இறைவனின் தண்டனையாக இறக்கப்பட்டிருக்கா, பாவ மன்னிப்பை வழங்குவதற்காக வந்திருக்கா, அல்லது அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக இறக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் நாம எப்படி அந்த சோதனைகளை அணுகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. சோதனை இறங்கியதற்காக நாம கோபப்பட்டா அது இறைவனின் கோபமாகும், தண்டனையாகும். அந்த சோதனைகளை சகிச்சுக்கிட்டு பொறுமையோட இருந்தா அது பாவ மன்னிப்பாகும். அந்த சோதனைகளையே நம்ம பொருந்தி கொண்டு திருப்தி அடைஞ்சோம்னா அது நம்மளுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதாகும். அதனால வாழ்வும் மரணமும் இறைவனின் சோதனை தான். வறுமை மட்டும் இறைவனின் சோதனைன்னு நினைச்சிடாதீங்க. அளவுக்கு மீறிய பொருளாதாரங்களும் இறைவனின் சோதனை தான். ஒரு ஏழை சொர்க்கம் சென்ற 500 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ஒரு செல்வந்தன் சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகர்வான்னு அல்லாஹ் சொல்றான். ஆக பொருளாதார வளங்களை விட வறுமை இறைவனின் சிறந்த அருட்கொடையாகும். துன்பத்தை இறைவனுடைய சோதனைன்னு ஏத்துக்கிட்டா நமக்கு ஏன் வேதனை வரப்போகுது? அந்த சோதனையிலிருந்து நம்மை விடுவிக்கும்படி தொடர்ந்து நம்மை படைத்த இறைவனிடம் வேண்டுவோம். காலம் கடந்தாவது நம் வேண்டுதல்கள் விடை தரும். என்னை இப்படி சோதிக்கிறியல்லா, எனக்கு இப்படி கஷ்டத்தையும் நெருக்கடியையும் கொடுக்குறியல்லான்னு புலம்புறதுனால எந்த மாற்றமும் எந்த நல்லதும் நடக்க போறது கிடையாது. மாறாக அவனிடத்துல பொறுமையோடு தொழுது துவா செய்வோம். தர்மம், சத்தியம், நியாயம், நேர்மைன்னு சொல்லி வச்ச நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் முட்டாள் இல்ல. கஷ்டத்திலையும் நேர்மையா இருங்க. நீங்க ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாமல் இருங்க. உங்க வாழ்நாள்லயே அதற்கான பலனை நீங்கள் காண முடியும். இறை நம்பிக்கை ஒருபோதும் உங்களை கைவிடாது. இந்த உலகத்துல இறைவன் நினைச்சா இயலாத செயல்னு எதுவுமே இல்லை. ஆனா மனிதர்களில் பெரும்பாலானோர் சோதனை காலங்களில் இறைவனிடம் சரணடைவதை விட்டுட்டு கவலைகளையும் துன்பங்களையும் தானே தூக்கி சுமக்கிறாங்க. உங்க மனதால் சுமக்க முடியாத சுமைகள் உங்க வாழ்க்கையில வரும்போது அதை இறைவன் இடத்துல இறக்கி வைங்க. அவன் போதுமானவன், உன் இடத்துல பொறுப்பு சாட்டுறான்ல, நீ பாத்துக்கோ. இந்த பிரச்சனையை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், இதற்கான தீர்வு உன்னிடத்துல இருக்கு அப்படின்னு அவன்கிட்ட பொறுப்பு ஒப்படைங்க. உங்க கையில இருக்கிற வரைக்கும் தான் உங்களுடைய பிரச்சனைகள் பெருசா தெரியும்.
அது இறைவனுடைய கைகளுக்கு சென்று விட்டால் எல்லாத்தையும் விட இறைவன் மிகப்பெரியவன். அவனால விதியவே மாத்த முடியுங்கிறப்போ உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நொடியில மாத்த முடியாதா? நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன, அவன் மீதான முழு நம்பிக்கை வைக்கணும், அவ்வளவுதான். என்னை படைச்ச இறைவன் என்னை காப்பாத்துவான், என்னை கை தூக்கி விடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை முழு மனசோட அவன் மீது இருந்தா உங்களை வெல்ல யாரும் இல்லை, உங்களை ஜெயிக்க யாரும் இல்லை. ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் இறைவனை நம்பி இரையச்சத்தோடு நேர்மையோடு நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழுங்க. நம்மளை படைச்ச இறைவன் அவனுக்கு தெரியும் எப்ப நமக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுங்கிறது. ஒரு துவா கேட்டு அந்த துவா அங்கீகரிக்கப்பட்டு நமக்கு அந்த துவா நடந்துருச்சுன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம். ஆனா மறுமையில நாம கேட்டு நமக்கு கிடைக்காத நமக்கு நடக்காத விஷயங்கள் துவாக்களுக்கு பகரமாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நாம சொல்லுவோமா, ஏக இறைவனே நீ என் துவாக்களுக்கு பகரமாக இவ்வளவு தருவா என்று தெரிந்திருந்தால் என்னுடைய எந்த துவாக்களும் நிறைவேறாமல் போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப நினைச்சு பாருங்க, இப்ப கேட்டு கிடைக்காத துவாக்காக நம்ம வருத்தப்படுறோம், அல்ல நான் இவ்வளவு துவா செஞ்சு எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு. அதுக்கு பதிலாக அவன் கொடுக்குற விஷயத்துக்காக நம்ம என்ன சொல்லுவோம், நான் கேட்டு நீ அங்கீகரிச்ச துவாக்களை கூட நீ அங்கீகரிக்காம இருந்திருக்கலாமேனு சொல்ற அளவுக்கு அவனுடைய கருணை மிகப்பெரியது. பாசிட்டிவ் ஆங்கிள் யோசிங்க, உங்களை படைச்ச இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அந்த நம்பிக்கையின் பேரில் உங்கள் வாழ்க்கையை வாழுங்கள். உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். எந்த கண்களும் பார்த்திராத, எந்த செவிகளும் கேட்டிராத, எந்த உள்ளமும் அறிந்திராத ஒன்றை நாம் உருவாக்கி வைத்துள்ளோம்னு அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட நிரந்தரமான சுவனத்தில் வாழக்கூடிய வாழ்க்கைக்காக நாம தயாராகணுமா, இல்ல எந்நேரமும் மரணம் வரலாம்ங்கிற நிலையில இருக்கக்கூடிய நிலையில்லா வாழ்க்கைக்காகவும் அற்ப சந்தோஷங்களை மட்டும் கொண்டிருக்கும் துனியா வாழ்க்கைக்காகவுமே போராடி வாழ்க்கையை கழிக்க போறோமாங்கிறத நீங்களே சிந்திச்சு செயல்படுங்க. ஒட்டுமொத்த உலகத்திலையும் ஒரு நிமிஷத்துக்கு 120 பேர் மரணிக்கிறதா புள்ளி விவரம் சொல்லுது. இதை விரிவுபடுத்தினா ஒரு மணி நேரத்துக்கு 7420 பேர், ஒரு நாளைக்கு 178000 பேர், ஒரு ஆண்டிற்கு 6,50,00,000 பேர் இறப்பதாக கணக்கு வருது. தோராயமான மதிப்பீடு தான் இது. ஆனா நாம இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இறைவனுக்கு நன்றி சொல்லி அவனுக்கு விருப்பமான வழிகளில் செயல்படுவோம். மறுமையை நமக்கு ஏற்றார் போல் அறுவடை செய்வோம். இறைவன் அருளால் உங்கள் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று சிறப்புடன் வாழ்வதற்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.